எவனோ ஒரு வெள்ளக்காரன் வந்தான, அவ பட மருந்து கொட்டகையை கட்டி வச்சு ஒரே படத்தை ஓட்டிக்கிட்ட இந்த சார். உங்களுக்கு கேன்சர், இன்னும் அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலீங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படத்தோட விமர்சனம் கெடா படத்தோட டைட்டில். இந்த படத்துக்கு கெடான்னு வைக்கிறதோட தீபாவளியும் கூட வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு தீபாவளி மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, இந்தியாவில் ஒவ்வொரு தீபாவளி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த சவுத் சைடு மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி கொண்டாடுற இதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அழகாக இருக்குங்க. இந்த விளக்குத்தூர்னு ஒரு ஏரியா, அது தீபாவளிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரபரபரபரன்னு இருக்கும். எப்படி என்ன ஏது, ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ள மக்கள் எல்லா பேருமே அன்றைக்கி தான் போய் துணி எடுப்பாங்க, அன்றைக்கி தான் பட்டாசு வாங்குவாங்க, அன்றைக்கி தான் ஸ்வீட்டு. அந்த இடத்துல இல்லாத விற்காத பொருளே இல்லைங்க. அப்படி தான் வருது. இந்த படத்தில் வந்து பூ ராமு நடிச்சிருக்காரு, அதுக்கு பேரனா ஒரு பையன், அது மக பிள்ள பேரன், அவரோட மனைவி ஒரு அம்மா. ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு போவோம். கெடா இதாங்க படத்தோட டைட்டில். திருப்பி எப்படின்னா ஒரு தீபாவளிக்கு பேரனுக்கு துணி எடுக்க முடியல, அப்போ எவ்வளவு கஷ்டம், என்ன வருத்தம் இருக்குது. அப்படி அந்த படத்தை ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த அலையிற, அந்த ஒரு நாள் அலையிற அந்த இதுக்காண்டி அவங்க கஷ்டப்படுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். அவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டுருவார் பூராமும், இதுக்கு இவ்வளவு, இந்த பணத்துக்கு இது, பிள்ளைக்கு பேரனுக்கு இவ்வளவு, பொண்டாட்டிக்கு இவ்வளவு சேலை, நம்மளுக்கு வேட்டி துண்டு, அதுக்கப்புறம் அந்த கறி, பலகாரம், பட்டாசு அப்படின்ட்டு. அவர் ஒவ்வொரு இடத்தையும் போய் கேட்பார். இதுக்காண்டி அந்த ஒரு கரடுக்கு மேலே ஒரு 5.5 சென்டி இடம் இருக்கும், அந்த பத்திரத்தை போய் கேட்டால் அவன் அன்னைக்குன்னு முடியாதுன்றான். இப்படி அவர் படுற கஷ்டங்கள் இதாக இருக்கும்போது அந்த பையன் பிறந்தப்போ ஒரு அப்பா அம்மா ஆத்தாப்பன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயின்னு காமிப்பாங்க, அது கூட பெருசாக காமிச்சு போனான். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கெடாக்குட்டியை வாங்கிடும்னா அந்த பையன் அந்த கெடாக்குட்டியை வளர்த்துக்கிட்டே இருப்பான், ஸ்கூலுக்கு போக வரகிற அந்த இது பண்ண, சரி இதையாவது விற்றுட்டு பேரனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு போகும்போது இடையில ஒரு புதுசாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. காளி வெங்கட்டு ஒரு ஆட்டுக்கறி கடையில் கோழிக்கறிகளில் வேலை பார்ப்பாப்புல, அவன் பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டு போக அப்படின்னும்போது அது ஆரம்பத்தில் இருந்ததுனால அந்த கடை ஓனர் ஒத்துக்குவாப்புல, அதுக்காண்டி பொண்டாட்டி பிள்ளைங்க ஒத்துக்குமா என்ன, இவன் லேட்டாக போக. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ஆளை மோதிக்கிட்டு இருக்கும், இவன் லேட்டாக போவான். பாய் இல்லாதப்போ பாயோட பையன், ஏ பாய் நீனிமே வேலைக்கு வர வேணாம் பாருவன், இவன் முசுறு பொசுக்குன்னு மூக்குக்கு மேலே கோவம் வந்து அங்கிட்டு எங்கிட்ட அலைஞ்சி அவன் கூட உள்ள கூட்டாளிகிட்ட, ஏப்பா காசை கிளம்பா, நம்ம ஒரு கடைக்கு எழுத்தாப்புல ஒரு கடையை போட்டுருவோம் அப்படின்னும் போது தான் தீபாவளியில் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சிருவோம் இப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது இந்த கெடா குட்டிக்காண்டி அங்கங்கே அலைவாங்க, ஊருக்குள்ளே தருதலன்னு ஒரு நாள் நிற்பான் இல்லை, அவங்க இந்த தீபாவளி சமயத்தில் தான் கெடா குட்டி அது இதை கலவாண்டு தீபாவளி அன்னைக்கு நல்லா தண்ணியை கிண்ணியை போட்டு கறி கஞ்சி சாப்பிட்டு மல்லாக்கப்படுத்துவேன். அது ஒரு டீம் அலையும் போது பணத்தை ரெடி பண்ணிவிட்டு பாதி ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது கெடா குட்டி இன்னொருத்தையும் தட்டிகிட்டு போயிடுவான். இதில் இன்னொரு கதை, காளி வெங்கட்டு பையனும் சம்மந்தக்கார பிள்ளையும் அது காதல், இது ஒரு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு கெடாவை வச்சு கதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க. தீபாவளிக்கு பேரனுக்கு துணி இருக்குது, ஏ ஒரு வழியாக அதை எடுத்து முடித்து முடிஞ்சிடுங்க. இந்த படம் முழுக்க முழுக்க மதுரையில் மேலூருக்கு பின்னாடி, அந்த கரடு ஒன்று இருக்குது மேலூரில், அதுக்கு பின்னாடி பண்ண கதை தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இன்னமும் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கறி கெஞ்ச தீபாவளி பொங்கலுக்கு தான் சாப்பிட்றாங்க, அப்படி குடும்பம் இன்னும் இருக்குங்க. அன்னாரதுக்கு ஒரு 100-200 வாங்கி ரேஷன் அரிசியை வாங்கி பொங்கி தின்னுக்கிட்டு இருக்கும் இருக்குது. இந்த கறி சொல்கிறேன், ஏப்பா தீபாவளி பொங்கலுக்கு எடுப்போம்ப்பா ஆட்டுக்கறியை, ஒரு 1/2 கிலோ ஒரு 1 கிலோ எடுத்து போட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற குடும்பம் இன்னமும் இருக்குது. ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவளி சமயத்தில் அந்த கெடாவை வெட்டிக்கிட்டு கூறு போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கலாம். அந்த ஒரு சில சீன் எப்படி வெங்கட் விட்டாரோ தெரியலை. மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப அழகாக, யாருமே ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிறது தெரியல, பூ ராமு தான் அதில் சொல்லலாம், காளி வெங்கட், இதை வச்சு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை அழகாக எடுத்து விட்டுருக்காங்க. என்ன ஒன்று, தீபாவளிக்கு விடாமல் தீபாவளிக்கு அங்கிட்டு 2 வாரம் கழிச்சோ இல்லை தீபாவளிக்கு முதல் வாரமாக விட்டுருந்தாங்கன்னா இந்த படம் தாங்க ஹிட்டு. இந்த பட தயாரிப்பாளர் தெலுங்கில் பெரியாளம், பல படங்களை தயாரிச்சிருக்காரு. அவரை எப்படி இயக்குனர் வெங்கட் பேசி சரி பண்ணான்னு தெரியல. கட்டாயம் இந்த படத்தில் போட்ட காசு எடுத்துருவாங்க, அதில் எந்த குறையும் இருக்காது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவிஞர் ஏகாதசி அவர் தான் இந்த படத்தில் எல்லா பாட்டையும் எழுதியிருக்காரு. ஏகாதசியோட வரிகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. அது மண் மனம் உள்ள ஊர் பக்கம் படம் இருக்கும்போது கட்டாயம் எல்லா இயக்குனரும் அவரை தான் கூப்பிட்றாங்க. அவர் அதுக்கேற்றது மாதிரி ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக எழுதி கொடுக்குறாரு.
அந்த பாட்டுகள் ஒரு பாட்டு கூட குறை சொல்ல முடியாதுங்க. இந்த படத்தில் மட்டும் இல்லை, ஏகாதேசி எழுதுகிற எல்லா படத்துலேயும் அவரோட பாட்டுகள் மிக நேர்த்தி அழகாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒரு இயக்குனர், ரெண்டாவது தயாரிப்பாளர். அவர் வந்து 7-8 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கார் எழுதி. அவர் எழுத்தாளர் சங்கத்தில் பெரிய ஒரு பதவியில் இருக்கார். இருந்தாலும் மிகவும் எளிமையானவர், எல்லா இயக்குனரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தயாரிப்பாளர் கொடுக்குற பேமெண்ட்டை வாங்கி ரொம்ப அழகாக எழுதி கொடுக்குற ஒரு கவிஞருங்க. இதுதான் ஏகாதேசி. இந்த வட்டம் தீபாவளி ரிலீஸில் கெடா பட்டையை கலப்பணும் கலக்கும்.